வணக்கம். இது இன்னர் லைட் டக்கு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயற்கையை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது இயற்கையா நடந்த ஒரு விஷயத்தை பத்தி இப்ப நம்ம உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த வீடியோட அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அதாவது இயற்கைனா எப்படி அப்படின்னா, இயற்கையா எங்க வீட்டுக்குள்ள இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்த விஷயத்த, அது இயற்கையான ஒரு விஷயத்த பார்த்து நான் ரசிச்ச விஷயத்த உங்க கூட இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகிழ்ச்சியை நீங்களும் அதை உங்களுக்கும், நீங்க பாக்குற உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி உள்ள வரணும். அதுக்குள்ள சில கருத்துக்களையும் நான் சொல்ல விரும்புறேன். ஸோ அது என்ன என்ன விஷயம், என்ன நல்லா நடந்தது அப்படின்னா, ஒரு சிட்டுக்குருவி எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கூடு கட்டி இருக்கு. அது வந்து இப்போ 1 மந்த் முன்னாடி இப்பதான் ஒரு கட்டி இருக்கு. அது வந்து ரொம்ப அழகா இருக்கு. அந்த சம்பவம் வந்து எங்க வீட்டுக்குள்ள நடந்த ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இல்லைங்களா. ஏன்னா இது வந்து நம்ம யாரையும் வற்புறுத்தல, யாரையும் இழுத்து கம்பல் பண்ணியோ, இல்லை ஒரு கூண்டுக்குள்ள ஒரு குருவி வச்சு ரசிக்கிறது அது வேற விஷயம். இது வந்து இயற்கையா அதுவா வந்து பறந்து வந்து உட்கார்ந்து அதுவா கூடு கட்டி அது எப்படி பண்ணிச்சு, அதுல இருந்து நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத பத்தி உங்க கூட ஷேர் பண்ண போறேன் சரிங்களா. இந்த குருவி என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, அது இடம் ஃபஸ்ட்டு வந்து சேஃபாக அது தங்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடம் நமக்கு சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வீட்டில் வந்து அது செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்து கூடு கட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு சரிங்களா. அதெல்லாம் நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா உள்ள குருவி வந்துட்டு வந்துட்டு போகுது. என்னடா திடீர்னு ஒரு குருவி உள்ளே வந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தா, வீட்டில் டியூப் லைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது இடத்த செலக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு தேவையான சேஃபான ஒரு இடத்த டியூப் லைட் மேலே செலக்ட் பண்ணி அதில் வந்து தேர்ந்தெடுத்து அந்த கூடு கட்டுறதுக்கான அந்த குட்டி குட்டியான ஒரு குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு பறந்து. நான் அதை வேடிக்கை எனக்கு ஆசையாக இருந்தது. ஏன்னா நான் இதுவரைக்கும் இப்படி குருவி கூடு கட்டி நான் பார்த்ததில்லை. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம். ஸோ நான் அதை ஆசையாக பார்த்தேன், ரசித்து பார்த்தேன் அது என்ன பண்ணுதுன்னு. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து குருவி பார்த்தீங்கன்னா ஒன்றுனா வைக்கிது, வச்சு கட்டுது. பட் ஆனால் அது ஃபஸ்ட்டு பிடிப்பு இல்லாமல் சரியாக வைக்கும் போது நிறைய தடவை பார்த்தீங்கன்னா அந்த வைக்கிற அந்த கூண்டு கட்டுறதுக்கான குச்சி வந்து கீழே கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி பறந்து வெளியில் போயிடுது. திருப்பி ரொம்ப நேரம் கழிச்சு இங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து திருப்பி வைக்கிது. இப்படியே பல தடவை முயற்சி செஞ்சு முயற்சி செய்து ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு கூடு ரெடி பண்ணிடுச்சுங்க. பார்க்கவே ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூட்டில் வந்து உட்காந்துருக்கு, உட்காருது. நாங்கள் எப்பயாவது லேட்டாக அந்த ரூமை கிராஸ் பண்ணால் உடனே பறந்து பறக்குன்னு வெளியில் போயிடுது. அப்புறம் திருப்பி வந்து உட்காருது, திருப்பி போகுது, திருப்பி வருது. நைட் ஆனோடனே என்ன பண்ணுது, நைட் ஆனோடனே இதே மாதிரி லேசாக சத்தம் கேட்டோடனே ஒரு 2 நாள் பறந்து போயிடுச்சு. அப்போ எனக்கு கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கூடை கட்டிட்டு அதில் நைட்டு தங்காமல் அது பார்த்திங்கன்னா பறந்து போயிருதே, வெளியில் போயிருதே, அப்போ எங்கே இருக்குன்னு தெரியலையே, திருப்பி வரமாட்டேங்குதேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது எப்படியாவது வீட்டில் அது நைட்டு அது அந்த கூண்டில் தூங்க வைக்கணுமே அப்படின்னு நினச்சி ரொம்ப நைட்டு வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப பத்திரமா கதவை ரொம்ப சத்தம் கேட்காம அந்த கேட்டை மூடிட்டு மெதுவாக ஒரு நாள் வந்தேன். அது தூங்கிக்கிட்டு இருந்துச்சு, அதனால மெதுவாக கேட்டை மூடிட்டு மெதுவாக வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். ஒரு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நைட்டு முழுசு நான் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தூங்கிடுச்சு, அந்த கூண்டுலே தூங்கிடுச்சு. ஒரு நாள் தூங்கி அந்த கூண்டில் பழகினவுனே அதுக்கப்புறம் அது வெளியில் போகலை. வெளியில் போகலைன்னா ஜஸ்ட் நாங்கள் போனால் வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நாங்கள் உள்ளே வந்தாலும் அது உள்ளே வந்து திருப்பி அதே இடத்துல படுத்து திருப்பி தூங்க ஆரம்பிச்சிச்சு. பயங்கர ஹாப்பி. ஏன்னா அந்த அதோட வாய்ஸு வீட்டில் கேட்கும்போது அது வந்து ஒரு தனி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அந்த வாய்ஸ் தினம் வீட்டில் கேட்குறது. 2வது அதை பார்க்கும்போது ஒரு புது ஒரு குழந்தை வீட்டில் வந்து பிறந்த குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள. ஏன்னா அது சவுண்டு கொடுக்குறதா இருக்கட்டும், அது வந்து வீட்டில் அதை படுத்து தூங்கும் போதெல்லாம் நான் ரசித்து பார்க்கும்போது ஒரு குழந்தை வந்து வீட்டில் ஒரு பச்சை குழந்தை தூங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நான் அதை பார்த்தேன், அனுபவித்தேன். இப்போ சரி, இப்போ இதில் இருந்து நான் என்ன ஒரு கருத்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு, என்ன கருத்து இப்போ தான் கருத்து பார்க்க போகிறோம். என்ன பார்த்தோன்னா அந்த குச்சி பார்த்தீங்கன்னா அத்தனை தடவை அந்த குச்சி கீழே விழுகுது இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு தடவை கூட அது மனசு வந்து சோர்ந்து போகலை. அதுக்கிட்ட இருந்து தன்னம்பிக்கையை பார்த்தேன், விடாமுயற்சியை பார்த்தேன். அதாவது தன்னம்பிக்கைன்னா தானாக ஒரு விஷயத்தை ஒரு கூடு கட்டுறதுக்கு யாருடைய உதவியுமே அதுக்கு கிடையாது. யாராவது சொன்னக்காரங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, நமக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்போ எதுவும் இல்லை. அதளவுக்கு அது ஒரு வீடு கட்டணும், ஒரு இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு தானா போய் எடுத்துட்டு வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து அதை அழகா அதை அவள் வடிவமைச்சிச்சு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தானா அதை எடுத்துட்டு வந்து 2வது கீழே எத்தனை தடவை விழுந்தாலும் சரி அந்த இதை நான் எடுத்து அதை கஷ்டப்படக்கூடாது, ஐயோ கீழே விழுந்துருச்சேன்னு எடுத்து திருப்பி மேலே எங்கேயாவது அந்த திட்டில் வச்சு விடுவேன், அதை எடுத்துட்டு திருப்பி ஈஸியாக கட்டிக்கிட்டு வரும். ஆனால் கீழே ஒரு தடவை விழுந்த அந்த குச்சியாக அது திருப்பி எடுக்கவே மாட்டேங்குது. எங்கே வச்சாலும் திருப்பி போய் வெளியில தான் போய் எடுத்துட்டு வந்து திருப்பி தான் கட்டுது. ஸோ அந்த விடாமுயற்சி, மனசு தளர்ந்துடாம நம்ம ஒரு தடவை 2 தடவை தோத்துட்டோம் அப்படின்னோடனே அவ்வளோதான் போல அப்படின்னு சோர்ந்துடாம வீடை கட்டியே தீரணும்னு ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அதை கடைசி வரைக்கும் நின்று அந்த வீடை எடுத்துச்சு பாருங்க, கட்டிச்சு பாருங்க.
பாருங்க, அதுதான் அதுல உள்ள ஒரு வெற்றியனும். சோ அதுல நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது பகல்ல எத்தனை தடவை வெளியில போய் ஒரு செகண்டுக்கு அது லேச சத்தம் கிட்ட கூட வெளியில போயிடும், வரும், வெளியில போகும், வரும். பட் ஆனா எவ்வளோ சுற்றி எவ்வளோ காலையில் பிஸ்கா ஆக்டிவாக இருந்தாலும் கரெக்டாக அந்த 6:30 ஆயிடுச்சு, நான் வந்து அந்த கூண்டுக்குள்ள அப்படியே அடங்கினேன். அதுக்கு அப்படியே ஒரு தூக்கம், 6:30 அதுக்கு தூக்கம் வந்துடுதுங்க. பார்த்தா 7:00 பார்க்குறேன் தூங்கிடுச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் எட்டா சத்தம் கேட்டு எதாவது வெளியில் போயிட்டா அப்படி தான் தலையை தூக்கிட்டு எந்திரிச்சு வெளியே போகுது. இல்லைனா 7:00 தூக்கம் வந்துடுது, காலையில் ஃபுல்லாக பிரிஸ்காக இருக்குது. ஸோ அதை நம்ம அதுக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படிதான் இருக்கணும், பகலெல்லாம் பிரிஸ்காக இருக்கணும், ராத்திரி 6:30 7:00 ஆனால் குருவி எப்படி கூட்டுக்குள்ள அடையுதோ அது மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடணும். ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு அப்படி முடியுமா? சூழல் அப்படி எங்கேயுமே கிடையாது. எல்லா இடமும் வேலைகள் அப்படி இருக்கு, எல்லாரும் வேலைகள் முடிச்சுட்டு வர ராத்திரியா இருக்கு. பட் ஆனால் இயற்கையான இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனாலதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இயற்கையா நடந்த ஒரு விஷயம், இயற்கையா இப்படிதான் இருக்கணும். ஆனால் நம்ம இயற்கைக்கு முரண்பாடா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மாறிடுச்சு. ஸோ அதனாலதான் நான் வந்து இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன். குருவியை வந்து போயிட்டு கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து அது கரெக்டாக தூங்கிட்டு, காலையில் பார்த்தீங்கன்னா நான் 5:45 எழுந்திருப்பேன். அப்போ போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரிஸ்காக தலையை தூக்கிட்டு எழுந்திரிச்சு வெளியில் ஓடிடும் பிரிஸ்காக. ஸோ பகலெல்லாம் ஆக்டிவாக இருக்குது, ராத்திரி ஆனவனே ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் பாருங்க அதுக்கு. ஸோ இதை வந்து பார்க்கும்போது நான் இதை ரசித்து பார்த்தேன். ஸோ வந்து வேற என்ன சொல்லலாம் குருவிக்கிட்ட இருந்து சொல்லுங்கள். மெயினாக நான் பார்த்தது இந்த விடாமுயற்சியையும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே கரெக்டாக கூண்டுக்குள்ளே போயிட்டு வர்ற விஷயங்களையும் பார்த்தேன். ரெண்டாவது அதனுடைய குழந்தை தரத்தெல்லாம் நிறைய குட்டி குட்டியாக அதை செய்கிற விஷயங்கள் ஷார்ப்பாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டில். உங்களுக்கு இந்த நான் இந்த ஃபோட்டோ வந்து நான் எடுக்கணும், அதை போய் எடுத்துகிட்டு ஓரடி உங்களுக்கு காட்டணும், இந்த கூடி எதையும் போகும்போதெல்லாம் என்னால் எடுக்கவே முடியல. ஒரு செகண்ட் போறதுக்குள்ள அது சலசலன்னு பறந்து போயிடுச்சு. இருந்தாலும் சில நேரம் தூரத்துல இருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிலது அதை உட்கார்ந்துருக்கும் போது சரி அந்த இறையை எடுத்துட்டு வந்து அது உட்கார்ந்து சாப்பிடும் போது ஒரு ரெண்டு போட்டோ ரெண்டு ஸ்டில் எடுத்தேன், அதை உங்களுக்கு இப்ப காட்டுறேன். நீங்க அந்த அந்த ஸ்டில்ல வந்து இப்ப நீங்க பாருங்க சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பறவை வந்து உட்கார்ந்ததுன்னு. இது இப்போ எங்கள் வீட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ நான் இதை ரசித்து இயற்கையாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது ஃப்ரீடம், அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது மெயினான ஒரு விஷயம் ஃப்ரீடம்னு ஒன்று குருவிகிட்டேருந்து கற்றுக்கிறது. யாருக்கு எதுவும் கட்டுப்பட்டு இப்படி இருக்கணும்னு இல்லை, ஃப்ரீடமாக போகுது, ஃப்ரீடமாக வருது. அதாங்க இயற்கையான ஒரு விஷயம், இயற்கையிட்ட நம்ம கற்றுக்கிட வேண்டியது அதுதான். எல்லாருமே இயற்கையாக அன்பு அன்பு அன்பாக இருந்துட்டோம்னா அது இயற்கையாக அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கலாம். ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு உள்ள ஒரு விஷயத்த கேட்டு அடங்கி இருந்தோம்னா அது வந்து குருவி வந்து கூட்டுக்குள்ள அடங்கி கிடந்த மாதிரி, இந்த மாதிரி ஃப்ரீ பேர்ட்ஸாக இருக்கும்போது தான் அது சுதந்திரமாக இருக்க முடியும். ஸோ எல்லாரும் நம்ம எல்லாரும் இந்த குருவி மாதிரி நம்ம எல்லாரும் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நேர்களே. அதுக்காக தான் நான் இந்த உங்ககிட்ட இயற்கையாக நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் சந்தோஷமாக இருந்தேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் இதை பார்த்தப்பறம் சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சி தான் இதை ஷேர் பண்ணேன். அதனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நேர்களே. வணக்கம்.